குஜராத்தை சேர்ந்த வைர வியாபாரியான நிரவ் மோடி பஞ்சாப் நேஷனல் வங்கியில 11,400 கோடி ரூபாய் வந்து கடன் வாங்கிட்டு தப்பி ஓடிருக்காரு. ஸோ இதற்கு முன்னதாகவே வந்து விஜய் மல்லையா 9,000 கோடி ரூபாய் கடனை வாங்கிட்டு தப்பி ஓடினாரு. இது தொடர்பாக இன்னைக்கு சமூக வலைதளத்தில் ஒருத்தர் வந்து ட்விட்டர் ஒன்று போஸ்ட் பண்ணியிருக்காரு. அஞ்சும் பத்துமா நாம சம்பாதிச்சு கனவுகளோட வங்கிகளை போய் நம்ம சேர்த்து வைக்கிறோம். இந்த கூட்டம் ஒரு பக்கம் இருக்கு, கோட் சூட்டெல்லாம் மாட்டிக்கிட்டு கொள்ளையடிக்கும் கூட்டம் இன்னொரு பக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ட்விட் பண்ணியிருக்காரு. ஒரு கீழே வந்து ஒரு கார்ட்டூன் பிக்கையும் வெளியிட்டு இருக்காரு. அந்த பிக்ல வங்கிகள்ல இருந்து மல்லையாவும் நிரவ் மோடியும் வந்து பணத்தை சுருட்டிட்டு வெளியே ஓடுற மாதிரி ஒரு பிக் ஒன்று போஸ்ட் பண்ணியிருக்காரு. அதற்கு பின்னாடி நின்று பிரதமர் மோடி வந்து கையை சீக்கிற மாதிரி ஹிந்தியில் எழுதின ஒரு வாசகத்தை வந்து ட்ரெண்ட் பண்ணியிருக்காரு. இதற்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஜெயலலிதாவோட அண்ணன் மகனான தீபா வந்து சொல்லியிருந்தாங்க, ஜெயலலிதா இறந்த உடன் என்னை முதலமைச்சராக்கி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு ஒருத்தர் வந்து சமூக வலைதளத்தில் ட்விட் பண்ணியிருக்காரு, டைரக்டரா முதலமைச்சர் தானா, இந்த கவர்னர் பிரதமர் எல்லாம் வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ட்விட் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாள் அமைச்சரான ஆ ராஜா வந்து சொல்லியிருந்தாரு, பெரியாராக அண்ணாவாக கருணாநிதியாக ஸ்டாலின் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ட்விட் பண்ணியிருந்தாரு. இதுக்கு வந்து வடிவேலு பாணியில் வந்து ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காரு, அப்படியே அந்த சேகுவாரா, பிடல் காஸ்ட்ரோ, ஆப்ரகாம் லிங்கன் இவங்களெல்லாம் சேர்த்துக்கோங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்விட் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் 10,000 கோயில்களை காணவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹெச் ராஜா வந்து சொல்லியிருந்தாரு. இதுக்கு வந்து ஒருத்தங்க வந்து மீம் கிரியேட் பண்ணியிருக்காங்க, மக்கள் ஹெச் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மீமை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஏன்டா விவசாய தொழிலை காணோம், வேலை வாய்ப்பை காணோம், நாட்டு முன்னேற்றத்தை காணோம், இதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியலையா, கோவிலை காணோம் அப்படின்றது மட்டும்தான் உங்க கண்ணுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் மீம் கிரியேட் பண்ணியிருக்காரு. தமிழிசை பற்றி இன்னைக்கு வந்து சமூக வலைதளத்தில் ஒரு மீம் கிரியேட் பண்ணியிருக்காங்க, நான் எம்பிபிஎஸ் படித்து மக்களை காப்பாற்றணும்னு தான் நினச்சேன், ஆனால் என்ன பண்ணுறது, படித்ததுக்கப்புறம் தான் தெரியுது இவங்க மத்தியில் என்ன காப்பாற்றுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு மீம் கிரியேட் பண்ணியிருக்காங்க. சோஷியல் மீடியாவில் தமிழிசை என்ன சொன்னாலுமே வந்து மீமாக கிரியேட் பண்ணி போட்டுருவாங்க அப்படின்றது ஒரு குறிப்பிடத்தகுந்த விஷயமா இருந்துட்டுருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு மீம் கிரியேட் பண்ணியிருக்காங்க, நேற்று வந்து நடிகர் கமலஹாசனும் ரஜினிகாந்தும் வந்து மீட் பண்ணாங்க, இதுக்கு அப்புறமா வந்து கமலஹாசன் வந்து திமுக தலைவரான கருணாநிதியும் போய் மீட் பண்ணியிருந்தாரு. ஸோ இதுக்கு வந்து ஒரு மீம் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க, நீங்கள் அரசியலுக்கு வந்தால் என்ன செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து கமல் கிட்ட கேட்குற மாதிரியும் சொல்ல மாட்டேன் சஸ்பென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமல் சொல்கிற மாதிரி ஒரு மீம் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. தூத்துக்குடி மாவட்டத்தில் ஸ்டெர்லைட் ஆலையை வந்து மூடக்கோரி பல்வேறு இடங்களில் போராட்டம் நடந்துட்டுருக்கு. ஸோ இதுக்கு வந்து ஒரு மீம் வந்து சமூக வலைதளத்தில் கிரியேட் பண்ணியிருக்காங்க, மக்களுக்காக போராட்டத்தை இனி மக்களே முன்னெடுத்தால் தான் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரசியல்வாதிகளெல்லாம் நம்பி பயன் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருமித்த குரலாய் நம்ம வந்து நம்மளுடைய குரல் வந்து ஓங்கி ஒலிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீம் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதற்கு அடுத்ததாக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பீட்டர் அல்போன்ஸ் வந்து சொல்லியிருந்தாரு, சிஸ்டம் சரியில்லை என்று சிலர் வருவார்கள், அவங்க கிட்டலாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு வந்து ஒரு மீம் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து ரஜினியோட ரியாக்ஷன் வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. சிஸ்டம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி தான் சொல்லியிருந்தாரு. ஸோ மறைமுகமாக இவர் ஒரு ட்விட்டர் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து மகதாயி நதியில் இருந்து ஒரு சொட்டு தண்ணீர் கூட கர்நாடகத்திற்கு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க கோவா மக்கள்லாம். ஸோ இதுக்கு வந்து தமிழக மக்கள் வந்து ஒரு மீம் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க, நீ பச்சை வைத்த நெருப்பொன்று பச்சை எரிய உன்னை கேட்கும், நீ விதைத்த விதையெல்லாம் உன்னை அறுக்க காத்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டிடிவி தினகரன் வந்து அவர் தொடர்பாக ஒரு மீம் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க, தனது அணிக்காக 3 பெயர்களை டெல்லி உயர்நீதிமன்றத்தில் டிடிவி தினகரன் தரப்பு வந்து தெரிவிச்சிருந்தார் இதற்கு முன்னதாக. ஸோ அனைத்திந்திய அம்மா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்றது ஒரு பேர், எம்ஜிஆர் அம்மா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்றது ரெண்டாவது பேர், எம்ஜிஆர் அம்மா திராவிட கழகம் அப்படின்றது மூணாவது பேர். ஸோ இந்த பேருக்கு வந்து இப்போ சின்னம்மாவோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீம் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க, என்னடா எல்லாத்துலையும் அம்மா அம்மான்னு போட்டிருக்கீங்க, சின்னம்மாவும் ஏதாவது போஸ்ட்டில் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு மீம் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதற்கு அடுத்ததாக பாஜக தேசிய செயலாளரான எச் ராதா வந்து சொல்லியிருக்காரு, மு க ஸ்டாலினோட ஜாதகம் சரியில்லாததால ஒருபோதும் அவரால் முதலமைச்சர் ஆக முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து ஒரு மீம் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க, முதலெல்லாம் பெரியாளா இருந்தவங்க மட்டும்தான் அரசியலில் இருந்தாங்க, ஆனால் இப்போல்லாம் கிளிஜோசியம் சொல்கிறவங்கலாம் அரசியலில் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி என்ன வேலை பார்த்தீங்க, கிளிஜோசியம் தானே பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு. இன்றைய தினம் இணையதளங்களில் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் ட்ரெண்டிங்ல இருக்கு. இனி முக்கிய நிகழ்வுகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் சமூக வலைதளங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.